Now we will see previous year board questions. Question number 1. AB is a tower 20 meter high and BC its shadow on the ground which is 20 root 3 meter long. Find the sun's altitude. Okay, va? So idhe mari question vandha nam already example la paathirukkom. Okay, va? NCERT example la irukku. So idhula enna kuduthirukanga na AB or tower irukku. So we will draw the figure first, okay? So AB is a tower. I have drawn a few tower over here. So AB ingra peru potukalam and its shadow is BC. BC is adoda shadow, okay va? So AB tower nu neenga mark panitaana idha enoda tower, okay? Now na sollirken shadow na epovume enna foot of the tower la irundha aarambikkum sollirken thana illaya. So BC ingrathu vandha I have to start from here in the B la irundhu C perle theriyadhu BC nu avanga kuduthirukanga ipo kudukala ena kuda ungalku theriyum idhu tower na tower oda shadow eppadi veedum horizontal ah ipdi veedum seriya idhu tower na tower oda shadow foot of the tower la irundha tower oda keele irundhu indha left layer right layer veedum okay va. So BC adoda shadow so na ipdi varichikka pora seriya. So BC இதோட ஷேடோ ஓகேவா. சோ இது வந்து டவரா இருக்குனா இது வெர்டிகல் இங்க ரைட் ட்ரையாங்கிள் சரியா. திஸ் இஸ் டவர். இதோட ஹைட் வந்து 20 மீட்டர் கொடுத்திருக்காங்க. BC ஷேடோ அந்த லெந்த் கொடுத்திருக்காங்க 20 ரூட் 3 ஓகேவா. இப்போ என்ன கேக்குறாங்க சன்ஸ் ஆல்டிட்யூட். சன் வந்து பார்க்கற அந்த ஆங்கிள் எந்த ஆங்கிள்ல பார்த்தா உங்களுக்கு ஷேடோ இப்படி கிடைக்கும்னு கேக்குறாங்க. சோ சன்ஸ் ஆல்டிட்யூட்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னு எடுத்துக்கலாம். அது எப்படி மார்க் பண்ணணும் சொல்லிருக்கேன். டிப் ஆஃப் த ஷேடோ ஷேடோவோட மேல் போர்ஷன் எங்க இதுதான் மேல் போர்ஷன். இதுவும் டாப் ஆஃப் த டவரையும் கனெக்ட் பண்ண எந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்கோட டாப்பையும் டிப் ஆஃப் த ஷேடோவையும் கனெக்ட் பண்ணா நமக்கு இதான் லைன் ஆஃப் சைட். ஆக்சுவலி இதை லைன் ஆஃப் சைட்னு எடுத்துக்கலாம் சரியா. இப்போ இது லைன் ஆஃப் சைட்டுன்னா இது வந்து ஹரிசாண்டல். ஸோ திஸ் இஸ் மை சன்ஸ் ஆல்டிடியூடுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லலாம். லெட் இட் பி தீட்டா ஓகேவா. இந்த ஆங்கிளை தான் கேட்குறாங்க தீட்டாங்கிற ஆங்கிளை தான் கேட்குறாங்க புரியுறதா. ஸோ ஷேடோ ப்ராப்ளம்ஸ் வருமோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். டவரை வரையங்க டவருக்கு பக்கத்தில் ஹரிசோன்லாம் இருக்கிற லைன் டவரோட கீழேந்து வருது இதுதான் அதோட ஷேடோ ஓகே. இது டவர்னா அதோட ஷேடோ இதுதான் இந்த விசிங்கிறது அதோட ஷேடோ ஓகே. இப்போ ஆங்கிள் எங்கேருந்து டிப் ஆஃப் த ஷேடோலேருந்து டாப் ஆஃப் த பில்டிங் வரைக்கும் மார்க் பண்ண லைன் ஆஃப் சைட்டு. ஸோ லைன் ஆஃப் சைட்டும் ஹொரிசோண்டலுக்கும் இடையில இருக்கிறது தான் சன்னோட ஆல்டிடியூடுன்னு சொல்லலாம். சன் பார்க்குற அந்த இன்க்ளினேஷன் இல்லைன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் சொல்லிக்கலாம் சரியா. ஸோ நவ் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் தீட்டா அவர் சன்ஸ் ஆல்டிடியூட் ஓகேவா. ஸோ யூ கேன் நேம் ஆஸ் பர் யுவர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் நேமிங்கெல்லாம் இப்போ பண்ணுறதில்லை ஓகேவா. ஒன் மார்க் குவெஸ்டின்னா ஸோ அதனால் நேமிங்கெல்லாம் பண்ணுறதில்லை. லெட் ஆங்கிள் ஏசிபி is equal to theta which is equal to sun's altitude adu mattum mark pandren okay. சன்ஸ் ஆல்டிடியூடு இந்த ஏசிபிங்கிற ஆங்கிளை கொடுத்துட்டு இதுதான் சன்ஸ் ஆல்டிடியூட். இப்போ எனக்கு என்ன வேணும் 20 மீட்டர் எனக்கு வந்து தெரியும் 20 ரூட் த்ரீயும் தெரியும் ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் எனக்கு ஆங்கிளும் தெரியும் ஒன் ஆஃப் த சைட்ஸ் தெரியுமா இப்போ ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ எந்த சைட்ஸ் ரெண்டுமா தெரியுமா. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸை ரிலேட் பண்ணலாம். அப்போ தீட்டா வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஐ வில் மார்க் இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட் சைட் 90 ஆப்போசிட்டில் ஹைப்போடென்யூஸ். நவ் வாட் இஸ் திஸ் அட்ஜசன் சைட். ஸோ நவ் தே ஹேவ் கிவன் டூ வேல்யூஸ் விச் ஆர் ஆப்போசிட் சைட் அண்ட் அட்ஜசன் சைட். ஸோ இஃப் யூ ரிலேட் வாட் இஸ் திஸ் டான் தீட்டா. ஸோ வாட் ஐ வில் ரைட் ஹியர் இஸ் இங்கே வந்து டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா இன் ட்ரையாங்கிள் மறக்கக்கூடாது இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுதிக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டான் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஏபி பை பிசி டான் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை பிசி ஓகே. ஸோ நமக்கு என்ன கிடைக்கிறது ஏபி பை பிசி. ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு இந்த தீட்டா வேல்யூ முன்னாடி தெரியும். ஸோ டேப்லா காலம் பார்ப்போம் இப்போ தெரியாது அப்போ டான் தீட்டான்னு எழுதிக்கோங்க. ஏபி என்ன கொடுத்துருக்காங்க ஹைட் ஆஃப் த டவர் 20 பிசி ஷேடோ தட் இஸ் 20 ரூட் 3 ஓகே. இப்போ 20 கேன்சல் எனக்கு என்ன கிடைச்சது 1/√3 மேலே ஒன்றுமே இல்லைன்னா 1/√3. ஸோ வாட் ஐ வாட் நவ் டான் தீட்டா ஈக்குவல் டு 1/√3ன்னு கிடச்சிது. தானா தீட்டா வேல்யூ தெரியாது முன்னாடி எல்லாம் தீட்டா வேல்யூ தெரியும். ஸோ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே ஒரு அன்னோன் ஏபியோ பிசியோ தான் கண்டுபிடிப்போம். இப்போ தீட்டாவை கண்டுபிடிக்கிறோம் சரியா. ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு 1/√3ன்னு எனக்கு கிடச்சிது. இப்போ டேப்லா காலம் பார்த்தானா எந்த இதுக்கு டான் வந்து 1/√3ன்னு பாருங்கள். திஸ் இஸ் அ டேப்லா காலம். இதில் டேனில் வந்து 1/√3 எந்த வேல்யூக்கு கிடைக்கிறது பாருங்கள். ஸோ இங்கே தான் கிடைக்கிறது தட் இஸ் 30. டேன் 30 தான் எனக்கு 1/√3. ஸோ தீட்டா வேல்யூ என்னவா இருக்கணும் இங்கே 30 degrees விச் இம்ப்ளைஸ் தீட்டா ஈக்குவல் டு 30 degrees. புரிஞ்சுதா அவ்வளோதான். பிகாஸ் டேன் 30 தான் 1/√3. ஸோ தீட்டா என்னவா இருக்கணும் 30 degrees. ஸோ 30 degreeல சன் வந்து பார்த்தானா எனக்கு ஷேடோ வந்து இந்த லென்த்தில் விழும். ஸோ சன்ஸ் ஆல்டிடியூட்னு கேட்டாலும் சரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்டாலும் சரி எல்லாமே இந்த ஆங்கிளை தான் மீன் பண்ணுறாங்க ஓகேவா. தெர்ஃபோர் சன்ஸ் ஆல்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு
தேர்ட்டி டிகிரி. சன் 32 கன்ஃபியூஷனாக பண்ணிக்காங்க, அந்த ஆங்கிளை தான் கேட்குறாங்க. படம் வரைக்கும் தெரியணும், அந்த டவர் வரீங்க, ஷேடோ வரீங்க, இந்த டிப் ஆஃப் த ஷெல்லும் டாப் ஆஃப் த டவர் கனெக்ட் பண்ணுற இடத்துல தீட்டா சன்ஸ் ஆல்டிடியூடுன்னு சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லலாம். ஓகேவா?